सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी दिनामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा भक्त अवरुम इनिमान काले वनकम। इंत्रेया भागवत सत्संग वह कल भक्त पणिवान नमस्कार। इन नाम श्रीमद् भागवत पड़ते मुदलाम स्कंदम ईन्दाम अध्याय मुपत्ति पदम व्यास महर्षि की नारद मुनिवर कूड़ी उपदेश। यत्र क्रियते कर्म भगवत् परितोषणम् ज्ञानम् यत्यत् अधीनम् हि भक्ति योग समन्वितम्। இங்கு இந்த பிறவியில் பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எந்த செயலும் பக்தி யோகம் அல்லது பகவான் உன்னதமான அன்பு தொண்டு என்று அழைக்கப்படுகின்றது. மேலும் அறிவு என்று அழைக்கப்படுவது இந்த பக்தி யோகத்துடன் இணைப்பிரியாததாக ஆகிவிடுகின்றது. அப்போ வியாச மகரிஷிக்கு நாரத முனிவர் மிக அற்புதமான உபதேசங்களை நல்கி கொண்டிருக்கிறார். இரண்டு பெரும் மகாத்மாக்கள் ஆச்சாரியர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது நமக்கு பல்வேறு பாடங்கள் அது மூலமா கிடைக்கப்படும். குறிப்பா நாரதரை போன்ற உயர்ந்த பக்தர்கள் உபதேசிக்கும் பொழுது அது எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியதான் மங்களம் தரக்கூடியதான் வரும். அது மட்டுமல்ல வியாச மகரிஷியும் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. வியாச மகரிஷியும் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அவதார். இருவருமே நாரத முனிவரும் சரி வியாச மகரிஷியும் சரி இருவருமே பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவர்கள். பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். அதுக்கப்புறம் அவங்க உண்மையான குரு சீட பரம்பரை ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வர்றாங்க. பிரம்மாவிடமிருந்து நேரடியான ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார் நாரதமுனி. பிரம்மதேவரோ பகவானிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். தேனே பிரம்மஹதயாதிகவியே முக்கியந்தி அக்ஸுரேக. பிரம்மாவின் இதயத்திலிருந்து கொண்டே அவர் வேத ஞானத்தை பகவான் வழங்கிவிட்டார். அந்த அவ்வாறு தான் பெற்றுக்கொண்ட ஞானத்தை பிரம்மதேவர் நாரதருக்கு உபதேசிக்கின்றார். நாரதர் தனது சீடரான வியாசருக்கு உபதேசிக்கிறார். இப்படி ஆன்மீக விஞ்ஞானம், இந்த ஆன்மீக விஞ்ஞானம் சயின்ஸ், இந்த ஆன்மீக அறிவு எங்கிருந்து வருது? மேலிருந்து இறங்கி வருது, பகவான் இருந்து கிளம்பி. சோ ஸ்பிரிச்சுவல்ங்கிறது சயின்ஸ் அறிவியல், ஆன்மீகம் என்பது அறிவியல். ஆன்மீகத்துல எல்லாமே அடங்கியிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆன்மீகம்னா எதுக்கு, இப்பெல்லாம் இதுக்கு ஆன்மீகம், இனி எவ்வளவு அனுபவிக்க வேண்டியிருக்கு, பௌதிக வாழ்க்கையில நிறைய அனுபவிக்காம இப்ப நீங்க வந்து கோயிலா போறீங்களா, இப்ப நீங்க சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறீங்களா, அப்படி எல்லாம் பேசுவாங்க. அது வந்து அவங்க அறியாமையில் இருக்கிறவங்க. ஆனா ஆன்மீகம்னாலே அது அறிவியல் தான், சயின்ஸ் தான், இந்த ஒரிஜினல் சயின்ஸ். அப்போ வியாச மகரிஷியோடைய கேள்விங்க நாரதுடைய பதில்கள் இதெல்லாமே உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியதா இருக்கு. ஸோ வியாச மகரிஷி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அவரு வேதங்களை தொகுத்தாங்க, புராணங்கள் கொடுத்தாங்க, ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை. அப்போ அவங்க குரு மகாராஜ் நாரதர் வந்து அது நீங்க என்ன பண்ணாம விட்டுட்டீங்கிறது அவருடைய தவறை சுட்டி காமிக்கிறார். சீடரை வழிநடத்துவது குருவோடைய கடமை. குருவோடைய முதல் பிஸ்னஸ் என்னன்னா, குருவோடைய முதல் வேலை என்னன்னா, தன் சீடனுக்கு ஆன்மீக அறிவு போட்டி அவரை பகவான் அழைச்சிட்டு போ. அதுதான் குருவோட மெயின் பிசினஸ். குரு அப்படின்னா, குரு அப்படிங்கிற வேர்டு
அதுக்கு யாருக்கா மீனிங் தெரிஞ்சிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். குரு என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். குரு என்ற சான்ஸ்கிரிட் வேர்டுடைய அர்த்தம் இல்ல, நீங்க தெரிஞ்சதா சாட் பாக்ஸ்லயும் போடலாம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டும் சொல்லலாம். யாருக்கு தெரியும் குரு என்றால் என்ன, குரு என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? குரு மணிஸ்ரீ மாதாஜி சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விளக்கம், ஆன்மீக குருங்கிறவர் வழிகாட்டக்கூடியவங்க, அவங்க பகவானோட தொடர்படுத்தக்கூடியவங்க, இதெல்லாம் சரி. ஆனா குரு என்ற வார்த்தையுடைய அர்த்தம், குரு அப்படின்னா ஒரு மீனிங், அதோட மீனிங் விஜயா மாதாஜி சொல்லுங்க. பிரதிநிதி, பகவானின் பிரதிநிதி. அப்படி அது இல்ல, ஆக்சுவலி நான் என்ன கேக்குறேன்னா, அந்த குரு அப்படிங்கிற வேர்டுடைய எக்ஸாக்ட் மீனிங் அர்த்தம், மத்ததெல்லாம் அதோட சப்போர்ட் பண்ணக்கூடியது. அவர் வந்து அவர் பகவானின் பிரதிநிதியா இருக்காரு, அவர் வந்து பகவான் அழைச்சிட்டு போக போறாரு, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் விளக்கங்கள். அவர் நம்ம அறியாமந்து விடுவிக்கிறாரு, அவர் பகவானுடைய பிரதிநிதியா இருக்காரு, பகவான் அழைச்சிட்டு போறாரு, இதெல்லாம் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி காமிக்கு, அவருடைய டியூட்டி காமிக்குது. பட் குரு என்ற வார்த்தையுடைய அர்த்தம் மாதாஜி சொல்லுங்க. நீங்க தான் சொல்லிட்டு செல்வி மாதாஜி. குருனா பாரமாக இருப்பவர், வேத அறிவு கொண்டு. ஹெவி, ஹெவினா பெரிய, மிக மிக பெரிய பொறுப்பேற்று, ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது பாரம், பெரும் பாரத்தை சுமந்திருப்பார், பெரும் பாரத்தை சுமந்திருக்கார். என்னது அந்த பெரும் பாரம், தன்னை பின்பற்றுவர்களை விடுவிக்கக்கூடிய பாரம். ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க இப்ப நீங்க சொன்னீங்களே, அவர் வந்து பகவானுடைய பிரதிநிதி, அவர் ஆன்மீகலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க, அவங்க தன்னை தன்னு உணர்வுக்கான விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பாரு, அதெல்லாம் வந்து அவருடைய டியூட்டி, அவருடைய அவருடைய செயல்களை பத்தி சொல்ற. பட் குரு என்ற வார்த்தையுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, குரு என்ற வார்த்தையின் விளக்கம் அர்த்தம் என்னன்னா, குரு என்ற சமஸ்கிருத வார்த்தை, குரு 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 என்ற சமஸ்கிருத வார்த்தையின் அர்த்தம் பாரம். பாரம்னா ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரும் சுமை ஏத்துக்கிறார், தன் தோல் மேல பெரும் பாரத்தை ஏத்துக்கிறார். என்ன ஏத்துக்கிறாரு, என்ன பெரும் பாரத்தை ஏத்துக்கிறாரு, அதுக்கு அடுத்ததான் இந்த எக்ஸ்பிளேஷன் எல்லாம். அவர் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை, தன்னை பின்பற்றக்கூடியவர்களை விடுவிக்கக்கூடியவரா இருக்காங்க, அதுக்கப்புறம் தன்னை பின்பற்றக்கூடியவங்களை பகவான்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க, பகவானுடைய பிரதிநிதியா இருக்காங்க, தன் உணர்வு விஞ்ஞானத்தை, ஆன்மீக விஞ்ஞானத்தை, ஆன்மீக தத்துவத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கிறாங்க, இதெல்லாம் அவருடைய அடுத்தடுத்து வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரும் பாரம் சுமந்திருக்கிறார், தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களை விடுவிக்கக்கூடிய பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சாரியனுக்கு. அதனால இன்னைக்கு குருங்கிறது வந்து எல்லாம் ஒரு விளையாட்டாயிடுச்சு, யாருனாலும் குரு, யாராவது உதவி பண்ணா அவங்க குரு, யாராவது உபதேசம் பண்ணா அவங்க குரு, பௌதீகத்துல யாராவது வழிகாமிச்சா அவங்க குரு, அப்படிலாம் இல்லை. குருன்னா ஒரே ஒருத்தர் தான், அது யாரு, ஆன்மீக விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கறதா குரு. குரு என்ற வார்த்தை யாருக்கு பொருத்தமானதுன்னா, ஆன்மீக விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பவர் தான் குரு. மற்றவங்கள ஆசிரியர் அவள்தான், டீச்சர். மற்றவங்க வந்து சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம், பௌதிகமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம் பௌதிகமான அறிவு கொடுக்கலாம், அவங்க டீச்சர். பட் குரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருந்தாரு. ஸ்கூல்ல பௌதிக பாடம் கத்துக் கொடுக்குறவங்க, ஒரு தொழில் கத்துக் கொடுக்குறவங்க எல்லாம் குரு ஆயிட முடியாது. ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு, யாரு பெரிய பொறுப்பு வச்சுட்டு இருக்காங்க, யாரு வந்து தன்னை பின்பற்றக்கூடியவங்களை விடுவிக்கக்கூடியவங்களா இருக்கு, தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களை விடுவிக்கக்கூடியவர் தான் குரு. அந்த பாரமான பொறுப்பை ஏற்றுக்கிறார், ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி.
அதனால இங்க இந்த பிறவியில பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எந்த செயலும் பக்தி யோகம் அல்லது பகவானின் உன்னதமான அன்பு தொண்டு என்று அழைக்கப்படுகிறது. ஆக்டிவிட்டி என்ன செயல் பண்ணாலும் அதோட எதிர்வினை இருக்கு. எல்லா செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. செயல் அதோட வினை, செயல் அதோட வினை, எதிர்வினை உண்டு. எந்த செயல் செய்தாலும் அதுக்கு எதிர்வினை உண்டு. ஆனா நாம செய்யக்கூடிய செயலானது, இதான் நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம், நேத்திய பாகவத வகுப்புல என்ன பேசிட்டு இருந்தோம்னா, நம்ம செய்யக்கூடிய செயல் விஷ்ணுவோட திருப்திக்காக இருக்கணும், அதான் யஜ்யம். அப்போ அது பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தி யோகம் அல்லது பகவான் உன்னதமான அன்பு தொண்டு, பகவானின் உன்னதமான அன்பு தொண்டு. மேலும் அறிவு என்று அழைக்கப்படுவது இந்த பக்தி யோகத்துடன் இணைப்பிரியாத ஆகி. அப்ப அறிவு, நாலேஜ், இன்னைக்கு நிறைய துறையில அறிவாளிகள் இருக்காங்க. மருத்துவத்துறையில அறிவாளிகள் இருக்காங்க, பௌதிகத்துல நிறைய அறிவாளிகள்லாம் இருக்காங்க, விஞ்ஞானிகள், மருத்துவத்துறையில சாதனை படிக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில சாதனை படிக்கிறவங்க, இதெல்லாம் வந்து பௌத்திகமான அறிவு தான். அந்த நாலேஜ் அப்ப பர்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா அது ஆத்மீய விஞ்ஞானம். ஆன்மீக விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ளும் போது அந்த அறிவு முழுமையடையும். நாலேஜ், கம்ப்ளீட் நாலேஜ். எப்ப கம்ப்ளீட் நாலேஜ்? எப்போ ஞானம், ஞானம் எப்ப முழுமையடையும்னா பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வரும்போதுதான். பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வரும்போதுதான் ஞானம் முழுமையடையும். பக்தி யோகத்தை அல்லது பகவான் திருப்தியை நோக்கமாக கொள்ளாத அறிவு, மற்ற அறிவு ஒருவரை பகவானின் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லாது. பகவானும் திரும்பி செல்லுதல் என்பது ஒருவர் தன்னை பௌதிக களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நாங்க கிருஷ்ண பகவான் திரும்பி போயிடணும், எனக்கு இந்த ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், ஏன்னா போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, போதுங்கிற அளவுக்கு வெறுத்து விட்டார்கள். அதனால எங்களுக்கு இந்த ஜட உலக வாழ்க்கை வேணாம், நான் பகவான் திரும்ப போகணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல்ல பகவானின் திரும்பி, பகவானிடம் திரும்பி செல்வதில் என்பது, ப்ரோபார் தெளிவா சொல்ற, பகவானிடம் திரும்பி செல்வதில் என்பது ஒருவர் தன்னை பௌதீக களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. பௌதீக களங்கம், ரெண்டு விதமான பௌதீக களங்கம் இருக்கு. ரெண்டு விதமான பௌதீக களங்கம், ஒண்ணு ஒன்று என்னது, இந்த உடலால் பெறக்கூடிய பௌதீக கலங்கம். இந்த உடலால் பெறக்கூடிய பௌதீக கலங்கம் என்னது? காமம், கோபம், பேராசை, புலனின்பம், இதெல்லாம் பௌதீக கலங்கம். ஜட உலகத்தை அனுபவிக்கணும், இங்கே நல்லா வசதியாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும், இதெல்லாம் பௌதீக கலங்கம். இது உடலால் வரக்கூடிய பௌதீக கலங்கம். இனி ஒரு கலங்கம் இருக்கு, அது மனதால் எழக்கூடிய பௌதீக கலங்கம். மனதால் எழக்கூடிய கலங்கம் என்னது? நான் இறைவனோடு இரண்டரை கலந்து விட வேண்டும், நான் பிரம்மத்தோடு ஒன்றாகிவிட வேண்டும், நான் இந்த உடலை விட்டால் எல்லாம் சூன்யமாகிவிடும் அப்படின்னு நினைக்கிறது. அது மனதில் இருக்கக்கூடிய கலங்கம். தன்னுடைய உண்மையான ஜீவ ஆத்மாவாகிய நம்ம, நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையை மறந்து போய் இந்த ரெண்டு விதமான கலங்கத்துல மாட்டிக்கிட்டு, ரெண்டு விதமான கலங்கம், ஒன்று உடலால் ஏற்படக்கூடிய கலங்கம், இன்னொன்று மனதினால் ஏற்படக்கூடிய கலங்கம், அப்புறம் புத்தியினால் ஏற்படக்கூடிய கலங்கம். இப்படி கூட எடுத்துக்கலாம், மூணு விதமான கலங்கம், மூணு விதமான கண்டாமினேஷன், மூணு விதமான கலங்கம். என்னென்னது? ஒன்று உடலால் வரக்கூடிய கலங்கம், இன்னொன்று மனதினால் எழக்கூடிய கலங்கம், இன்னொன்று புத்தியினால் எழக்கூடிய கலங்கம். உடலால் வரக்கூடிய கலங்கம் என்னது? இதெல்லாம் தான் புலன்ப விஷயங்கள். இந்த புலன்பு விஷயங்கள்ல பற்றுதல் இருக்கிற வரைக்கும் நம்ம பகவான் திரும்பி போக முடியாது. ரோபா கிளியரா சொல்றாரு, பகவானிடம் திரும்பி செல்லுதல் என்பது ஒருவர் தன்னை பௌதிக களங்கத்தில் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப தூய்மைப்படுத்திக் கொள்ளணும்னா முதல்ல உடலால வரக்கூடிய களங்கத்திலிருந்து நம்ம புலன்கள் புலன்பு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணும். லாக்டவுன் போடணும், மாஸ்க் போடணும், கண்ணுக்கு ஒரு மாஸ்க், வாய்க்கு ஒரு மாஸ்க், காதுக்கு ஒரு மாஸ்க், எல்லாத்துக்கும் மாஸ்க் போடணும், முகக்கவசம். தொற்று வியாதி பரவுவதை தவிர்க்க கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் இல்லையா? கொரோனா டைம்ல அட்வைஸ்மெண்ட் பண்ற,
பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து விளம்பரப்படுத்தினாங்க, சேஃபா இருங்க, பாதுகாப்பா இருங்க, விழித்தின தனித்திருங்கள். என்னது என்னது வேர்டு, இது ஒரு வாக்கியம் இருந்தது, தனித்திரு விழித்திரு தனித்திரு மூலம் போட்டிருந்தேன் ஒரு வேர்டு. அந்த மாதிரி நீங்க உங்களை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லாரும் அவேர்னஸ் கிரியேட் பண்ற, எச்சரிக்கை பண்ற. அந்த மாதிரி நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும் அப்படிங்கிற ஆர்வம் வைராகியம் இருக்கிறவங்க முதல்ல கண்ணுக்கு ஒரு மாஸ்க் போடணும். அந்த கண்ணுக்கு போடக்கூடிய மாஸ்க் எப்படி இருக்கணும்னா, அந்த மாஸ்க்கு கண்ணுக்கு போடக்கூடிய கவசத்தினால கண்ணுக்கு ஒரு கவசம் போடணும். அந்த கவசத்துல கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் பார்க்கணும், வேற எதுவும் பார்க்க கூடாதுங்கிறது அதோடைய. அந்த கண்ணுக்கு போடுற கவசத்துல எப்படி போட்டுக்கணும், அந்த கண்கள் கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் பார்க்கணும், பக்தி சம்பந்தமான விஷயங்களை பத்தி மட்டுமே பார்க்கணும், வேற எதுவும் பார்க்க கூடாது. அது கண்ணுக்கு ஒரு மாஸ்க். அப்புறம் காதுக்கு ஒரு மாஸ்க், ஒட்டு மொத்தத்துக்கு ஒரு முகக்கவசம். காதுக்கு ஒரு மாஸ்க் என்னது, கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்க கூடாது. அப்புறம் வாய்க்கு ஒரு மாஸ்க், வாய் மூக்கெல்லாம் சேர்ந்த ஒரு மாஸ்க். அது என்ன, அந்த கவசம் என்னது, நான் கிருஷ்ண சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் பேசுவேன், அது மட்டும்தான் பாடுவேன், அதை மட்டும்தான் நுகர்வேன். இப்படி என்டையர் பேஸ்க்கு மாஸ்க் போடணும். அந்த மாஸ்க் என்னது, பக்தி சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமே ஈடுபடுவது, மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுறதில்லை. அநாதச விஜயா நிகாரம் உபயோகிச்சத நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தி யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம் என்ன பண்ணாங்க, கண்ணு காடு மூக்கு, அந்த குரங்கு பொம்மையோட சித்திரம் இருக்கு இல்லையா, குரங்கு பொம்மை சித்திரம். ஒரு குரங்கு வந்து கண்ணுல கை வச்சிருக்கும், ஒரு குரங்கு வந்து காதுல கை வச்சிருக்கும், ஒரு குரங்கு வாயில கை வச்சிருக்கும். அதுல என்ன போட்டிருப்பாங்க, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே. நம்ம எப்படி எடுத்துக்கணும், கிருஷ்ணரை தவிர வேற எதுவும், கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பார்க்காத, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பார்க்காத, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கேட்காத, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பேசாத. இதுதான் நமக்கு மாஸ்க். இல்ல லாக்டவுன் போடணும், இல்லாட்டி என்ன ஆகும்னா, புலன்கள் நம்மை வந்து இழுத்து சென்று விடும். பலவான் இந்திரிய கிராமம், பெரும் பலவா பலசாலிகள் கூட புலன்கள் வீழ்த்திடும், பெரும் பலசாலிங்க. நிறைய உதாரணம் இருக்கு சாஸ்திரத்துல, நிறைய உதாரணம். பெரும் முனிவர்கள் ரிஷிகள்லாம் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு காட்டுல போய் கடுமையான தவங்கள் விரதங்கள்லாம் இருக்காங்க. மழை வெயில் குளிர் பனி எதையும் பொருட்படுத்தாம, அவங்க சாப்பிடாம தூங்காம புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி, ஒரு காலில் நின்று இரண்டு கையும் மேல உயர்த்தி கடினமான தவம். அப்பேற்பட்ட முனிவர்கள் கூட விழுந்துருவாங்க, அந்த அளவுக்கு புலன்கள் சக்தி வாய்ந்தது. அதனால முதல்ல நான் பௌதிக கலங்கத்துக்கு ஒரு ஸ்டாப் பண்ணணும், பௌதிக கலங்கத்திலிருந்து வெளியில வரணும். அப்ப புலன்களை முதல்ல தூய்மைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு என்ன ஆச்சு, புலன்கள் புலன்பட்சத்தை நோக்கி ஓடுது. கண்ணு எதையாவது பார்க்கணும், காது எதையாவது கேட்கணும், வாய்தா பேசணும், பேசிக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருப்பான். அதனால இதெல்லாம் முதல்ல வந்து ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட் பண்ணலைன்னா, இதை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் இது கலங்கம் கலங்கத்திலே இருக்கும். அப்படி இது கலங்கத்திலே இருந்ததுன்னா நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொள்ள முடியாது, அப்ப பகவான்கிட்ட போக முடியாது. அப்ப பகவானிடம் திரும்பி செல்லுதல் என்பது ஒருவர் தன்னை பௌதிக கலங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. அடுத்தது மனது. மனது நம்ம இங்கதான் உட்கார்ந்துருப்போம், மனது காற்றை விட வேகமா. இப்ப ஏதோ ஒரு விஷய புலன்பு விஷயத்தை பாக்குறோம், அந்த புலன்பு விஷயத்தை பார்த்த உடனே மனது என்ன பண்ணுது, அப்படி ஸ்கேன் பண்ணிடும். டக்குன்னு நம்ம அந்த போட்டோ எல்லாம் எடுக்கிற மாதிரி மனது வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள வச்சுக்கும். அப்புறம் அது மனதுல வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து அது வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால மனது இன்னும் சூட்சமா, மனதோட வேலை என்னது, புலன்பு விஷயங்களை உள்ள வாங்கிட்டு அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் மனதுல கலங்கம், இது ஒரு வகையான கலங்கம்.
இனி ஒரு வகையான களங்கம் என்னது? மனதால் எழக்கூடிய களங்கம். நான் இறைவனோடு ஒன்றாய் விட வேண்டும், நான் பிரம்மமாய் விட வேண்டும், நான் பிரம்மத்தோடு இரண்டரை கலந்து விட, இதெல்லாம் கலக்கம்தான். அருவாவாதம், மாயாவாதம், சூன்யவாதம், அப்புறம் வந்து பௌதிகவாதம், பேரளமான வரட்டு தத்துவம், இதெல்லாம் மனதினால வரக்கூடிய கலங்கம். புத்தியினால வரக்கூடிய கலங்கம் என்னது? இந்த தவறான தத்துவங்களை வந்து ஏற்றுக்கொள்றது. சரியான வழிகாட்டுதல் இல்லாம தவறான தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளும் போது புத்தி கலக்கம் ஆயிடுச்சு. அபிசுத்த புத்தி, அதான் பாகவதத்துல என்ன ஸ்லோகம் இருக்குன்னா 10th கேண்டோல 10th ஸ்கந்தம், அபிசுத்த புத்தி. இன்டெலிஜென்ஸ் நாட் பியூர், கண்டாமினேட்டட் இன்டெலிஜென்ஸ், கண்டாமினேட்டட் சென்சஸ், கண்டாமினேட்டட் மைண்ட் அண்ட் கண்டாமினேட்டட் இன்டெலிஜென்ஸ். கலங்கமான புலங்கள், கலங்கமான மனது, கலங்கமான புத்தி. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பகவான் திரும்ப போக முடியும்? அப்ப இதை பியூரிஃபை பண்ணணும், தூய்மை செய்யணும், தூய்மைப்படணும். அதுதான் பக்தி தொண்டு. ஸோ பக்தி தொண்டு நான் தொடர்ந்து பயிற்சி செய்யறது எதுக்காக? என்னை நான் தூய்மை செய்து கொள்வதற்காக. பக்தி யோகனாலே நம்மளை விடுவிக்கக்கூடியதுதான், தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். ரூபா வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார் அவர் கிளாஸ்ல, பக்தி யோகனாலே தூய்மையானது, நம்மளை விடுவிக்கக்கூடியது, சக்தி வாய்ந்தது. ஏன்னா பக்தியும் பகவானும் வேறு வேற இல்லை. பகவானுடைய பக்தி சக்தி, பக்தி பகவான்கிட்ட பிரிக்க முடியாது. அதனால பக்தி தொண்டு செய்யறது பகவானோட சம்பந்தம் கொள்றது. அதனாலதான் பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எந்த செயலும், நாரதமுனி என்ன சொல்றாங்க, பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எந்த செயலும் பக்தி யோகம் அல்லது பகவானின் உன்னத அன்பு தொண்டில் அழைக்கப்படுகிறது. ஒருத்தர் அடிச்சு கொல்லணும், அது பகவான் திருப்திப்படுத்தும்னா அது பக்தி யோகம். அதுதான் அர்ஜுனன் செய்ய, அர்ஜுனன் வந்து எதிர்த்தரப்புகளை கொல்லணும். எல்லா சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள், மாம மைத்துனர், மாமன்மார்கள், மைத்துனர்மார்கள், ஆச்சாரியர் எல்லாம் அர்ஜுனன் சொல்றாரு, பாருங்க எல்லாம் யார் இருக்கிறாங்க, என் மாமன்மார்கள், மைத்துனர்கள், சகோதரர்கள், அர்ஜுன ஆச்சாரியர், அவங்க கூட சண்டை போடணும். ஆனா இந்த செயல் கிருஷ்ணா பகவான் திருப்திக்காக செய்யப்படும்னா அது பக்தி யோகம். கொள்றது ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு குவிக்கணும், அது கிருஷ்ணாவுடைய சேவைக்காக, கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக அப்படி இருக்குன்னா அது பியோர் டிவோஷன், தூய பக்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம கிருஷ்ணனுக்காக மட்டுமே செய்யக்கூடியது, அதுதான் அன்பு தொண்டு. அப்ப அர்ஜுனன் இந்த யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. காரணம், அவர் பௌதிக கலங்கத்தில் இருந்தார், அவர் பௌதிக கலங்கத்தில் வைக்கப்பட்டார். அவர் பௌதிக கலங்கத்தில் வைக்கப்பட்டதுனால அந்த யுத்தம் செய்யறதுக்கு தயங்கினார். அதுக்கு அவர் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சொன்னாரு, எதா இச்சசி ததா குரு, உன் விருப்பம் போல நீ செய்யலாம் அர்ஜுனா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அர்ஜுனா, நான் உனக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை வழங்கியாச்சு, நீ இன்னும் விருப்பம் போல செய்யலாம். அர்ஜுனன் புத்திசாலி மாணவன், எதா இச்சசி ததா குரு அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதுக்கு கரிச்சியே வச்சனம் தவ, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். ஏன்னா அர்ஜுனன் புரிந்து கொண்டார், கிருஷ்ணர் சொல்வது நான் செய்ததுதான் உண்மையான அன்பு தொண்டு. அப்ப அறிவு பக்தி யோகத்துடன் இணை பிரியாத ஆகிவிடும். யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதே மாம் சர்வபாவேன பார்த்தா, யார் ஒருவர் என்னை ஐயமின்றி முழுமுத கடவுளா ஏற்றுக்கொள்கிறார்களோ, சந்தேகம் இல்லாம கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தம். யோமாமேவா சம்மூடோ ஜானாதி புருஷோத்தம் ச சர்வவித், அவர் இனி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல. சர்வபாவேன பாரதா, அவர் அனைத்து அறிந்தவராகின்றார். அந்த நாலேஜ் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்றது, அதுதான் பத்தாம் அத்தியாயத்தில் சொல்றாரு கிருஷ்ணா, புதாபாவ சமன்விதா, இட்ஸ் இஸ் டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன். புதா, புதா மீன்ஸ் இன்டெலிஜென்ட், டாப் மோஸ்ட், ரொம்ப புத்திசாலி. யார் ரொம்ப புத்திசாலி? அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் புதாபாவ சமன்விதா. யார் ஒருவர் என்னை சந்தேகமின்றி இந்த ஜட உலகம் ஆனாலும் சரி, ஆன்மீக உலகம் ஆனாலும் சரி, ரெண்டுக்கும் ஆதாரம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ, எனக்கு அன்பு தொண்டு செய்யறாங்களோ, அவங்க ரொம்ப புத்திசாலி.
அவங்க மனிதர்லயே பெரும் புத்திசாலி. அதனால பக்தி யோகம் அல்லது பகவான் திருப்திக்காக பக்தி யோகத்தை அல்லது பகவான் திருப்தியை நோக்கமாக கொள்ளாத மற்ற அறிவு ஒருவரை பகவானின் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லாது. அதனால நாலேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். எப்ப நாலேஜ் கம்ப்ளீட் ஆகும்? வாசுதேவ சர்வமிதி பகுனாம் ஜென்மனாம் வந்து ஞானவான் மா பிரபத்தியது வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் ஒரு ஞானி வாசுதேவனே எல்லா காரணமும் தெரிஞ்சின்றாரு. அத்தகைய ஆத்மா மிக அரிதானவன், அப்போ ஒரு ஞானியா இருக்கிறது அப்படிங்கிறது எப்போ முழுமை அடையும்னா அவர் பக்தி யோகியாக. ஒரு ஞான யோகி பக்தி யோகிங்கிற தளத்துக்கு வந்தாதான் அவருடைய நாலேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டி தட் இஸ் இன்கம்ப்ளீட் நாலேஜ். அபிசுத்த புத்தியா ஏனே அரவிந்தா கவி முக்தமானினா தையஸ்து பாபா அபிசுத்த புத்தியா ஆரோக்கிய கிருச்சேன பதம் பதந்தியதோ அநாதிருத துஷ்டவந்தியா. யார் ஒருத்தர் பகவானுடைய சச்சிதானந்த திருமேனி ஏற்றுக்கொள்றது இல்லையோ, பகவான் கிருஷ்ணருடைய சச்சிதானந்த திருமேனி ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன யாருந்தா க விமுக்தமானி. விமுக்தமானினா தன்னை பண்டிதனாக நினைத்து கொள்றவன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க விமுக்தமானி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பிரம்மதேவர்? அந்த ஸ்லோகம் பிரம்மதேவர் சொல்றாரு பகவான் இடத்துல பிரார்த்திக்கின்றார். பிரம்மதேவர் பகவான்கிட்ட பிரார்த்திக்கும் போது ஒருத்தர் வந்து பகவானுடைய ரூபத்தை, ஓ எம்பெருமானே உங்க ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க தன்னை பண்டிதன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க, நான் வேதம் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவங்க புத்தி சுத்தமா இல்ல, அபிசுத்த புத்தி. ஆரோக்கிய கிருச்சேன அப்படி அவங்க இந்த ஜட உலக வாழ்க்கையில விடுபட்டாலும் அவங்க பூர்ணமான நிலத்தை உன்னதமான நிலத்தை இடத்தை அடைய முடியாது, திரும்பி இங்க விழுந்துருவாங்க. காரணம் என்னது? அவங்க பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனாலையும் அவங்க தன்னுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறதுனால அதன் அவங்களால பூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. கொஞ்ச நாள் போய் பிரம்மத்துல இருப்பாங்க, திரும்ப வந்துடும் ஆரோக்கிய கிருச்சேன். அதான் அதனால எப்படி பார்த்தாலும் பகவானின் கருணையால் ஆன்மீக ஞானம் பெறுகிறார். யாரு? ஒரு தூய பக்தர். அது வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்கு. பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு? உறுதி செய்யப்பட்டிருக்கு. பகவானின் தெய்வீகமான புகழை பாடுவதிலும் கேட்பதிலும் ஈடுபட்டுள்ள பக்தர் ஒருவர் அதே சமயத்தில் பகவானின் கருணையால் ஆன்மீக ஞானத்தை பெறுகிறார். இது எங்க சொல்லியிருக்கு பகவத்கீதையில? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். எந்த இடத்துல பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் இருக்கு? இங்க வந்து அதோடைய டிரான்ஸ்லேஷன் வந்து ப்ரோபா கொடுத்திருக்காரு, அந்த ஸ்லோகத்தோட மீனிங் சொல்லியிருக்காரு. அது என்ன ஸ்லோகம்? என்னது? பகவானின் தெய்வீகமான புகழை பாடுவதிலும் கேட்பதிலும் ஈடுபட்டுள்ள பக்தர் ஒருவர் அதே சமயத்தில் பகவானின் கருணையால் ஆன்மீக ஞானத்தை பெறுகிறார். சரி பார்க்கலாம். பகவத்கீதையில யாரா டைகர் இருக்காங்க, புலி இருக்காங்க? செல்வி மாதாஜி சொல்லுங்க. தேசாம் சததி யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. தேசாம் சததி யுக்தானாம் எப்பொழுதும் இடையராது எனது புகழ் பாடிக்கொண்டு எனக்கு பக்தி தோணுச்சு. பஜதாம் பிரீத்தி, பிரீத்தின்னு அன்பு. நிறைய பொண்ணுகளுக்கு எல்லாம் பிரீத்தின்னு பேர் வைப்பாங்க, பிரீத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படின்னு அன்பா கூப்பிடுறது. சோ பிரீத்தி பூர்வகம் யாரேனும் அன்போடு எனக்கு பக்தி தொண்டு செய்யறாங்க, இடையராது கலங்கம் இல்லாத பக்தி பண்றாங்க, தேசாம் சததி உக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. அவர் ஆன்மீக ஞானத்தை பெறுகிறார். அடுத்த ஸ்லோகத்துல தேசாம் தேசாம் ஏவானுகம் பார்த்தம் அகம் அஞ்ஞானஜம் தமக அவர்கள் ஹிருதயத்தில் இருந்து கொண்டே நான் அறியாமையை போக்கி ஆன்மீக அறிவை கொடுத்து விடுகிறேன், ஞானத்தை கொடுத்து விடுகிறேன், ஞான ஒளி ஏற்றி விடுகிறேன். அதனால கிருஷ்ணா வந்து பல்வேறு நிலையில உதவி பண்ணிக்கிட்டே இருக்கார். பல்வேறு நிலையில பகவான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க
ப்ரோபா என்ன சொன்னார் பொருளூரில, பகவான் தமது மகன்களான ஜீவராசிகள் வாழ்வின் மூக துன்பங்களை அனுபவிப்பதை விரும்பவில்லை. பாத்தீங்களா, நம்ம விரும்பியோ விரும்பியோ விரும்பாமலோ எப்படியோ இங்க வந்துட்டோம். ஆனா நம்ம துன்பம் அனுபவிக்கிறத, மூணு வகை துன்பம், அத்தியாத்மிக், அதி பௌதிக், அதி தெய்வீக், இந்த மூணு வகை துன்பத்தை நாம அனுபவிக்கிறத பகவான் விரும்பவில்லை. காரணம், அவர் நம்ம எல்லோருக்கும் தந்தையாவார், எல்லோருக்கும் தந்தை. அதனால பிள்ளைகள் துன்பப்படுவதை பகவான் விரும்பவில்லை. தமது மகன்களான ஜீவராசிகள், எவ்வளவு அழகான, தமது மகன்களான ஜீவராசிகள் வாழ்வின் மூவகை துன்பங்களை அனுபவிப்பதை பகவான் விரும்பவில்லை. அவர்கள் அனைவரும் திரும்பி வந்து தன்னுடன் வாழ வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். ஆனால் பகவானும் திரும்பி செல்லும் என்பது செல்வது என்பது ஒருவர் தன்னை பௌதிக கலங்கத்திலும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. பாருங்க, பகவான் எவ்வளவு கருணையா இருக்க, நம்ம பகவான்கிட்ட திரும்பி மறந்து இருக்கோம். நான் பகவான்கிட்ட திரும்பி போகணுங்கிறதெல்லாம் மறந்து அறியாமையில துன்பத்துல, மூணு வகை துன்பத்துல இருக்கோம். ஆனா பகவான் என்ன விரும்புறாரு, அவர் மிக நம்மை விட பன்மடங்கு ஆவலா இருக்கின்றார். என் மகன்கள் ஜீவாத்மாங்க எப்ப கிட்ட திரும்ப வரப்போறாங்க, அவங்க துன்பப்படுவது பகவானுக்கு பெரும் வேதனை. ஜீவாத்மாக்கள் துன்பப்படுவதை பகவானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் தன் காரணமற்ற கருணையால் பகவான் இங்க இறங்கி வர, அவர் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் காரணம் கர்ணம் செவித்ததே, அவர் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, காரணமே இல்லாம வர, காரணமற்ற கருணை. இந்த உலகத்துல யாராவது யார் மேலேயே கருணை காமிச்சா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அவங்க பாவம் ஏழையா இருக்காங்க, அவங்க என் சொந்தக்காரங்க, அவங்க என் நண்பன், அவருக்கு இப்படி உதவி பண்ணாங்க, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம். நான் அவங்க செஞ்ச அவங்களுக்கு உதவி பண்ண எனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனா பகவானுடைய கருணை காரணமற்ற கருணை, காரணமற்ற கருணை. அவர் இங்க இறங்கி வந்து நம்மை போல வீழ்ந்த ஆன்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறீங்க. அவர் என்ன கருணை! அப்போ நம்மை விட அவருக்கு ரொம்ப ஆர்வம். இல்லாட்டி இந்த ஜட உலகத்துக்கு வர யார் விரும்புவாங்க? தேவர்கள் கூட இந்த உலகத்துக்கு வர விரும்புறது இல்லை. இங்க நம்மளால தேவர்களை பார்க்க முடியுதா? வரமாட்டாங்க. ஏன்னா ரொம்ப அசுத்தமான இடம். தேவர்கள் கூட இங்க வர விரும்ப மாட்டாங்க. புனித நதிகள் கூட இங்க ஓட விரும்பல. ஆனா பகவானுடைய லீலைக்காக பகவான் இந்த பூமியில வருவாங்க. அவருக்கு அவர் வந்து பகவான் கிருஷ்ணர் தன் காரணமற்ற கருணையால் இந்த பூமியில வர்றாங்க. அப்ப அவர் சேவைக்காக தான் புனித நதிகள் இங்க வர்றாங்க. இல்லாட்டி புனித நதிகள்லாம் கூட இங்க வரமாட்டாங்க. சரஸ்வதி மாதா சொன்னாங்க, நான் பூலோகத்துக்கே போக மாட்டேன், அவ்வளோ ஒரு வெறுக்கத்தக்க இடம். ஏன்னா இங்க காரணம் புலனின்பம், பகவான் மறந்து போய், அறியாமை, பேராசி, பொய் அகங்காரம், கர்வம், பொறாமை இவ்வளவு நிறைந்தது. ஜட உலகனாலே அறியாமை, பொறாமை, பேராசி, பொய் அகங்காரம், கர்வம், ஆணவம், செருக்கு, தற்பெருமை, பொய் கர்வம், இதெல்லாம் நிறைந்தது. அதனால இங்க இங்க வந்து பகவானும் சரி, பகவானுடைய தூய பக்தரும் சரி, அவங்க தன் காரணமற்ற கருணையாளிக்க வர்றாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு இங்க வேலை ஒண்ணும் இல்லை, இங்க வேலை ஒண்ணும் இல்லை. உண்மையில சொல்ல போறா நமக்கே இங்க வேலை ஒண்ணும் இல்லை. தேவையில்லாம, தேவையே இல்லாம இங்க வந்து சரி வந்தாச்சு. அப்ப இந்த பௌதிக புலன்பங்கிற சாக்கடையில விழுந்துட்டோம். புலன்பம் எனும் சாக்கடியில் நம்ம விழுந்து விட்டோம். இதுல இருந்து வெளியில கொண்டு வரும் தூக்கணும். அதுக்குதான் பகவான் தன் காரணமற்ற கருணையில இங்க இறங்கி வர. அந்த காரணமற்ற கருணை, காரணமற்ற கருணை ரொம்ப பெரிய கருணையாகும் போது சைத்தன்ய மகாபிரபு நமோ மகாவதான்யாய கருணை கடல் கிருபாம்புதி பாஞ்சா கல்பத்ரவ கிருபாம் பாஞ்சா கல்பத்ரவ பாஞ்சா கல்பத்ரவ கிருபா சிந்து பே வச்சு கிருபா சிந்து கிருபா சிந்து சிந்து அப்படின்னா ஓஷன், பிந்துன்னா ஒரு டிராப், பிந்து சிந்து ரெண்டு வேர்டு சான்ஸ்கிரிட்ல, பிந்துன்னா ஒரு சின்ன துளி,
சிந்துனா இஸ் எ பிக் ஓஷன். வைஷ்ணவர்கள் கருணை கடல், அவங்க அந்த கருணை கடல்ல ஒரு சின்ன துளி நம்ம கிடைச்சிட்டா போதும், அதான் காலையில பாடுறோம். குருதேவ் கிருபா பிந்துதியாசே திருநாபே காதிஹினா, குருதேவா உங்க கருணையில ஒரு துளி எனக்கு கிடைச்சிட்டா போதும். அவர் கருணை கடல், அந்த கடல்ல ஒரு டிராப் நம்ம கிடைச்ச, ஒரு டிராப், ஒரு சொட்டு, அது போதும் நம்ம விடுபடுறது, நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்கு. அதனால பகவானுடைய பகவானும் அவர் பக்தர்களும் தன் காரணமற்ற கருணாலையும் இறங்கி வராங்க. அப்படி பல்வேறு அவதாரம் பகவான் செய்யறாரு, அதுல அவர் சைதன்ய மகாபிரபு வரும்போது அந்த கருணை பன்மடங்கு அதிகரிக்கும், பன்மடங்கு அது காரணமற்ற கருணை. பகவான் சைதன்ய மகாபிரபு வரும்போது அவருடைய கருணை காரணமற்ற கருணை பன்மடங்கு அதிகரிச்சு வர. நமோ மகாவதாரியாய், ஜீவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு எல்லாமே இருக்கு, அங்க ஒரு குறையும் இல்ல. இந்த ஜட உலகத்துல என்ன குறை இல்ல, உணவுக்கு தட்டுப்பாடு இருக்கா, இடத்துக்கு தட்டுப்பாடு இருக்கா, உடைக்கு தட்டுப்பாடு, எதுக்குமே தட்டுப்பாடு இல்ல. கிருஷ்ண பிரேமத்துக்கு தான் தட்டுப்பாடு, கிருஷ்ண பிரேமம் இல்ல, அது கொடுக்கறதுக்காக பகவான் இருந்தார் சைதன்ய மகாபிரபு. கிருஷ்ண பிரேம பிரதாய, அப்ப சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை போனாங்க. தென்னிந்தியா யாத்திரை அவர் சைதன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போறாங்களோ, யாரையெல்லாம் சந்திக்கிறாங்களோ, எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுப்பாங்க. அவரை பார்த்த மாத்திரத்துல, சைதன்ய மகாபிரபு பார்த்த மாத்திர கண்ணில் இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர், குட்டம்பெல்லாம் நடுவு மயிர்க்கு, கிருஷ்ணா 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 எல்லாம் தன்னை மறந்து பகவான் நாமத்தை வச்சிரு. அப்போ சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்தபொழுது கூர்ம தேசத்துக்கு வந்தார். கூர்ம தேசம் உலகத்திலே கூர்ம விக்கிரகம் வந்து அந்த இடத்துல தான் இருக்கு. பகவான் வந்து கூர்ம அவதாரம், கூர்ம அவதாரம். சித்திரி கவிப்பில் தரே தி சதி தவ பிரிஷ்டே தாராணி தரணகின சக்ர கரிஷ்டே கேசவது தா கூர்ம சரீரா ஜெய ஜெகதீஸ்வரே. கூர்ம அவதாரம் பண்ணார், கூர்ம அவதாரம் பண்ணி அந்த மந்தார மலையை தன் முதுகுல தாங்கிட்ட. மந்தார மலையை கடையிறாங்க, பார்க்கடல் கடையிறாங்க. இந்த பார்க்கடல் கடையிறது என்னது, அது பெரிய மகாலீலை, சமுத்திர பந்தர். அந்த மகாலீலையில நிறைய பாடங்கள் இருக்கு. அந்த பார்க்கடல் கடையும் போது அந்த மலை அப்படி சரியுது. அப்ப எல்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க, பகவான் கூர்ம அவதாரம் பண்ணி அந்த மலையை தன் முதுகுல தாங்கிட்ட. அந்த ஆமை ஓடு, அந்த பெரிய பிரம்மாண்டமான ஆமையோட ஓட்டுக்குள்ள ஓட்டு மேல அது மலை இருக்கு. அந்த மலையை கடையும் போது அந்த ஆமையோட உடம்புல அது அது உரசும் போது அதுக்கு புறுபுறு பண்ற மாதிரி இருக்கு. இப்படியே சொரிஞ்சு ஒரு புறுபுறு பண்ற மாதிரி அப்படி ஃபீல் பண்றாரு. சம்டைம் ஏதாவது இப்படி இந்த பசுமாட்டுக்கிட்ட எல்லாம் போய் இப்படி தடவி கொடுத்தா அதுக்கு ஒரு சுகமா இருக்கு. பசுமாட்டு போய் இப்படி பண்ணா அது ரொம்ப சுகமா இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆமைக்கு எப்படி இருந்தது, அந்த மந்தார மலையை கடையும் போது அப்படியே மேலே யாரும் வருடுற மாதிரி இருந்துச்சு, புறுபுறு பண்ற மாதிரி அப்படி இருந்தார். அப்படி அந்த சமுத்திர பந்தன், அந்த மகா அந்த பார்க்கடல் கடையிறதுல நிறைய அனர்த்தம் போகணும், அனர்த்தங்கள்லாம் நிறைய போகணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சரி, என்ன நடந்தது, சைதன்ய மகாபிரபு வந்து அந்த கூர்ம தேசத்துக்கு வந்த, அங்க வந்து பகவான தரிசனம் பண்ணோடனே அங்க ஒரு கூர்ம பிராமணா, அந்த பிராமணர் வந்து சைதன்ய மகாபிரபு தாமரை பாதங்களை பற்றி, மகாபிரபு என்னை தயவுசெய்து உங்க கூட அழைச்சிட்டு போயிடுங்க, என்னாலுக்கு இந்த பௌதி உலகம் தாங்க முடியல, இங்க மூணு வகையான துன்பம் என்னை போட்டு வாட்டி எடுக்குது. இந்த பௌதி உலகத்துக்கு இன்சார்ஜ் யாரு, இந்த ஜட உலகத்துக்கு பொறுப்பாளி யாருன்னு தெரியுமா, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். இந்த என்டையர் மெட்டீரியல் வேர்ல்டும் யார் கண்ட்ரோல் பண்ண, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, ராதியா மாதிரி சொல்லுங்க. பார்வதி தேவி, துர்கா தேவி, ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் பாடுவாங்க இல்லையா, அந்த துர்கா தேவி யா அவங்களுடைய அந்த மாயாசக்தி. துர்கா துர்கையோட கையில வந்து ஒரு பெரிய சூளம் வச்சிருப்பாங்க. அந்த சூளம் என்னது, அந்த சூளத்துல மூணு ஈட்டி இருக்கு. துர்காவோட கையில பெரிய ஒரு சூளம் இருக்கும். துர்கா அப்படின்னா டெரிபிள், ஹாரபிள், துர்காமான ஹாரபிள், கொடூரமா நடந்துக்குவோம், கொடூரம். என்ன பண்றாங்க, பாவிகளை வறுத்து எடுத்துருவாங்க. துர்காவோட வேலை என்னது, துர்காவோடைய டியூட்டி என்னன்னா, துர்கா தேவி என்ன பண்றாங்க,
கையில ஒரு பெரிய சூளம் வச்சிருக்காங்க. அந்த சூளத்துல மூணு ஈட்டி இருக்கு, ஒன்னு அத்தியாத்மிக், ஒன்னு அதிதைவிக், ஒன்னு அதி பௌத்திக். போட்டு வறுத்தெடுக்கிறாங்க நம்மள. இந்த உலகத்துல வந்தோடனே யாரால் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா தேவி, மகா மாயா, அது துர்கா. அவங்க என்ன பண்றாங்க, எண்ணெய் சட்டியில வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் பொறிக்கிற மாதிரி சமையல போன எண்ணெய் சட்டியில காலிஃப்ளவர் எல்லாம் பொறிப்பாங்க. அந்த மாதிரி துர்கா என்ன பண்றாங்க, நம்ம போட்டு கொப்பரையில பொறிக்கிறாங்க. இந்த ஜட உலகத்துல உடலால் வரக்கூடிய துன்பம், இயற்கையினால் வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசியில வரக்கூடிய துன்பம் போட்டு வறுத்தெடுக்கும். சில நேரத்துல ஏதோ ஒரு துன்பம் இருக்கும், சில நேரத்துல உடலால துன்பம் இருக்கும், சில நேரத்துல மனதால துன்பம் இருக்கும், சில நேரத்துல இயற்கையால துன்பம் இருக்கும், சில நேரத்துல மூணும் சேர்ந்து வரும் பாருங்க. அவ தீந்தான், மூணு சேர்ந்து வரும், உடலால பிரச்சனை, மனதால பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை, மற்ற ஜீவராசியில பிரச்சனை, எங்கேயாவது ஓடிடலாம், வாழ்க்கைய வருத்திடுவான். அந்த மாதிரி போட்டு ப்ரை பண்ணிடுவாங்க. அது ப்ரை பண்ணும் போதுதான், வறுக்கும் போதுதான் அவன் ரெண்டு கையை தூக்குவான், கிருஷ்ணா என்னை காப்பாத்திரு. அந்த நேரத்துல அவன் தூக்குவான், கை தூக்கிடுவான், கிருஷ்ணா இது கொண்டு என்னால முடியாது, இனி என்னால முடியாது. சோ அப்படி அந்த கூர்ம பிராமணர் சொன்னாங்க, மகாபிரபு எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு மனைவி வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், இதெல்லாம் மாயை, இது எனக்கு மேலும் மேலும் பந்தத்தை கொடுக்கின்றது, நான் உங்களுடைய தாமரை பாதங்களை பற்றி கொள்கிறேன், என்னையும் உங்களோட அழைச்சிட்டு போடுங்க. அப்போ மகாபிரபு சொன்னாரு, அது அப்படிலாம் பண்ண முடியாது, துறவரங்கிறது சாத்தியம் இல்லை. எப்ப சாத்தியம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க, குடும்ப வாழ்க்கையோட பொறுப்பு ஏத்துக்கிட்டவங்க அப்படியெல்லாம் துறவரம் பண்ண முடியாது, உடனேலாம் விட்டு வந்துட முடியாது. சொல்லலாம், எனக்கு இந்த உலக துன்பமா இருக்கு, மனைவி சரியில்லை, கணவர் சரியில்லை, அது பண்ணல இது பண்ணல அது சரியில்லை எல்லாம் சொல்லலாம், ஆனா விட்டுட முடியாது, அவளை ஈஸியாலாம் விட்டுட முடியாது. அதனால மகாபிரபு சொன்னாரு, அப்படியெல்லாம் செயற்கையான துறவு தேவையில்லை, செயற்கையான துறவு வேண்டாம். ஓ கூர்ம பிராமணரே, நீங்க எதையுமே விட்டுட்டு என்கிட்ட வரணும்னு இல்லை, நீங்க எதையும் என்கிட்ட விட்டுட்டு வரணும் இல்லை, பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எந்த செயலும் பக்தி யோகம். பாத்தீங்களா, கனெக்ட் ஆயிடுச்சு மொழிபெயர்ப்பு. இந்த ஸ்லோகத்துடைய டிரான்ஸ்லேஷன் என்னது, பகவானின் திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் எந்த செயலும் பக்தி யோகம். அப்போ கூர்ம பிராமணர் பகவான் சொன்னாங்க, நீங்க உங்களுடைய ஆசிரமத்தை ஒன்றும் மாத்திக்க வேண்டாம், நீங்க வந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து துறவியெல்லாம் ஆக வேண்டாம், நீங்க என்ன பண்ணலாம், யாரே தேக்கோ தாரே காஹோ கிருஷ்ண உபதேஷ் அமாராக்கிய குரு ஹோயா தரைய தேஷ் தன் குரு. அகைன் குருங்கிற வேர்டு வந்தாச்சு, ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி. யாரே தேக்கோ தாரே காஹோ கிருஷ்ண உபதேஷ், நீங்க யார பாக்குறீங்களோ, எங்க போனாலும் சரி, யார பார்த்தாலும் சரி, கிருஷ்ணாவை பத்தி சொல்லுங்க, போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கரோ கிருஷ்ணா சிகா, கிருஷ்ணநாமத்தை பாடுங்க, கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுங்க. சேம் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஒரு உபதேசம் சைதன்ய மகாபிரபு தன் தென்னிந்தியா யாத்திரை முழுவதும் எல்லாருக்கும் வழங்கினார். அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, யாரே தேக்கோ தாரே காஹோ கிருஷ்ண உபதேஷ் அமாராக்கிய குரு ஹோய தாரய தேஷ். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், எல்லாரும் உங்க ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஸ்லோகத்தை எல்லாருக்கும் சொல்லு, எல்லாரும் உங்க ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணி, யாரே தேக்கோ தாரே காஹோ கிருஷ்ண உபதேஷ் அமாராக்கிய குரு ஹோய தாரய தேஷ். ஒவ்வொரு வேடா சொல்றேன், யாரே தேக்கோ, யாரே தேக்கோ, தாரே கஹோ கிருஷ்ணோபதேஷ் அமாராக்யா, அமாராக்யா குரு ஹயா யார பாக்குறீங்களோ, தாரே கஹோ அவங்க இடத்துல யார பார்த்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, தாரே தேக்கோ தாரே கிருஷ்ணோபதேஷ், கிருஷ்ணா பத்தி சொல்லுங்க. அமார் ஆக்யா, இது என்னுடைய கட்டளை, என் விருப்பம், அமார் ஆக்யா என்னுடைய
என்னுடைய கட்டளை, என் விருப்பம். இதை நீங்க நிறைவேற்றுவது மூலமா இந்த உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். ஜெய ஸ்ரீ கௌரக மகாபிரபு கி. இந்த உலகத்துக்கே குருவா. ஆனா இந்த ஸ்லோகம் வந்து நான் மறப்பாடு பண்ணிக்கிறேன். யாரே தேகோ தாரே காஹோ கிருஷ்ணோ உபதேஸ் அமாரா கியா குரு ஹோயா தாரே தேஷ். எங்க போனாலும் சரி, யார பார்த்தாலும் சரி, கிருஷ்ண நாமத்தை உபதேசம் பண்ணுங்க, கிருஷ்ணரை பத்தி பேசுங்க, கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க, கிருஷ்ண பக்தி பண்ணுங்க. அது மூலமா இந்த உலகத்துக்கே குருவா இருக்க முடியும். அது வந்து இந்த உலகத்துக்கு குருவாகிறது மட்டும் இல்ல, நம்மளும் நாம் தூய்மை அடைவோம். நாம் தூய்மை அடைகிறது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும், மற்றவர்களும் கிருஷ்ண. அதனால மகாபிரபு சொன்னாங்க, ஏ கூர்ம பிராமணரே, நீ ஒரு கிரகஸ்தரா இருக்க, நீ எல்லாம் விடணும்னு அவசியம் இல்ல. நீ வந்து பெண்டாட்டி விடணும், பெண்டாட்டி விட்டுட்டு வரணும், பிள்ளைகளை விட்டுட்டு வரணும், அதெல்லாம் அவசியம். இன்னைக்கு நிறைய பேரு ஆன்மீகம் என்ன நினைக்கிறாங்க, ஆன்மீகெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க, நமக்கு பெண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் எல்லாம் ஆயாச்சு, நீங்க எல்லாம் ஆசிரமத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஆன்மீகம் ஒத்து வரும், எங்களுக்கு ஒரு நாள் வரும், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு நாளும் நடக்காது. எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நினைச்சா ஒரு நாளும் நடக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் பொண்ணு கல்யாணம் ஆயிட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் பையன் நல்லா செட்டில் ஆயிட்டும், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா அது ஒரு நாளும் நடக்காது. அதனால என்ன பண்ணும், விட்டுட்டு வரல சொல்லல. சைதன்ய மகாபிரபு சரி, பகவான் கிருஷ்ணரும் சரி, எதையும் விட்டுட்டு வர சொல்லல. கிருஷ்ணா என்ன சொன்னாரு, தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனு ஸ்மரயுத்யச்ச மயர்பிதோ மனோ புத்தி தாமே வைசிஷி அசம்சி. எனவே அர்ஜுனா, தஸ்மாத் அப்படின்னா எனவே, தஸ்மாத் அப்படின்னா எனவே, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் காலத்திலும் மாம் அனுஸ்மர, என்னை நினைத்துக் கொண்டு யுத்தச்ச உன் கடமையை செய்வார். மை அற்பித மனோ புத்தி, உன் மனதை புத்தி எனக்கு அர்ப்பணித்து எனக்காக செயலாற்றினால் மாமே வேசிச்சு அசம் செய்யக, சந்தேகமில்லை நீ என்னை வந்து அடைந்து விடுவாய். அதான் சைத்திர மாப்பு சொல்ற, யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ணோ பதே அமாரா கே குரு வையர் தாரே தேஷ். நீ எதையும் மாத்திக்க வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு பிள்ளைங்க வேண்டாம், எனக்கு தொழில் வேண்டாம், நான் அப்படியே எங்கேயாவது சாமியார போயிடுறேன் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் பண்ண முடியாது, அது பண்ணவும் தேவையில்லை, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருந்துட்டு உங்களுடைய வேலையை உங்களுடைய கடமையை செஞ்சுட்டு அட் த சேம் டைம் கிருஷ்ண பக்தியை நான் பிரச்சாரம் பண்ணா இந்த உலகத்துக்கே குருவா இருக்க முடியல. சைத்திரமா அந்த கூர்ம பிராமணர்கிட்ட சொன்னாங்க, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு இல்ல, நான் எப்போ உங்க கூட இருப்பேன், நீங்க எப்ப என் நாமத்தை உச்சரிச்சுட்டு சேவை பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்ப நான் உங்க கூடையேதான் இருக்கேன். கூர்ம பிராமணர் கண்ணெடுத்து அப்படியே அருவி மாதிரி கண்ணு, மகாபுருடைய பாதங்களை பட்டிருந்தாரு. மகாபுரு கிளம்புனாங்க, அப்படியே பார்த்து அழுதுட்டே இருக்கு. ஆனா மகாபுருடைய போதனைகள் எடுத்துட்டாங்க. அதனால அவர் அன்னு முதல் என்ன பண்ணாங்க, பேரளவான துறவை கைவிட்டு விட்டு அவர் மகாபுரு சொன்ன மாதிரி அவர் கிருஷ்ணநாமத்தை பாடினாங்க, ஜபம் பண்ணாங்க, யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் அன்பு பண்ணாங்க. ஜெய ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு. அது மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகழகான லீலைகள். அப்ப அந்த நேரத்துல என்ன நடந்தது, இந்த மாதிரி கூர்ம பிராமணர் வீட்டுக்கு சைதன்ய மகாபிரபு வந்திருக்காருன்னு இனி ஒரு பக்தர் கேள்விப்பட்டார், வாசுதேவிப்ரா பிராமணா. அவர் பகவானுடைய பக்தர். அவர் வந்து சைதன்ய மகாபிரபு மேல அன்பா இருந்தார். அவர் கேள்விப்பட்டாங்க, சைதன்ய மகாபிரபு வந்து இங்க வந்திருக்காங்க, அவரை பாக்குறதுக்காக ஓடி வர்றாரு. அவரால ரொம்பலாம் சௌகரியமான வாழ்க்கை இல்லை, அவருக்கு உடம்பெல்லாம் குஷ்டம் வந்து அங்கங்க ரத்தம் சீலும் வழியுது, ரத்தம் சீலும் வழியுது, நரக வேதனை. அதுல புழுகெல்லாம் கடிக்கும். அந்த புண்ணுல இருந்து ஒரு புழு கீழே விழுந்துருச்சுன்னா திரும்பி அதை எடுத்து தன் சரீரத்துல விட்டுக்குவார். எனக்கு எப்படி இந்த சரீரத்துல உரிமை இருக்கோ அது மாதிரி அந்த ஜீவனுக்கு உரிமை இருக்கு, அதனால எடுத்து உடம்புல விட்டுக்கிறாரு. அது கடிக்கும், வலிக்கும். அந்த புண்ணுல உள்ள சீலை வந்து அது கடிச்சு சாப்பிடும் போது அந்த புண்ணை கடிக்கும் போது பெரும் வேதனை. ஆனா கீழே விழுந்தா திரும்பி எடுத்து மேல வச்சுக்குவார். நம்ம பண்ணுவோமா, கேட்டாலே நமக்கு உடம்புல சிலுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து, இதுக்கு இஸ் நாட் இன் அ பாடிலி கான்சியஸ்னஸ், அவர் உடல் தளத்துல இல்ல. அவர் வந்து எப்பவுமே பகவான் நாமத்தை பாடிட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம். இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இந்த உடல் தற்காலிகம் எந்த அழியக்கூடியது,
ஆன்மா நித்தியமானது. இந்த உடம்புல இருக்கிற நோய் வந்து இந்த ஆன்மாவை பாதிக்க போறதில்ல, இந்த உடலால் வரக்கூடிய பிரச்சனையை ஆன்மாவை பாதிக்க போறதில்ல, மனதால் வரக்கூடிய பிரச்சனையை ஆன்மாவை பாதிக்க போறதில்ல. இது எதுவுமே உடல் மனம் புத்தி எதுவும் ஆன்மாவை பாதிக்க போறதில்லை. ஏன்னா ஆன்மா ஆன்மீகமானது, நித்தியமானது. அதான் தன்னை உணர்ந்த ஆத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா, செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன். அவங்க என்ன பண்ணாங்க, சைதன்யமா அப்படி வந்திருக்காரு நான் பார்க்கலாம் அப்படின்னு ஓடி வர்றாரு. அவர் வர்றதுக்குள்ள சைதன்யமா அப்படி அங்கிருந்து கிளம்பிட்டார். மகாபிரபு தன் யாத்திரையை தொடர்ந்து விட்டார், தொடர்ந்து யாத்திரை போயிட்டு இருக்காரு. அப்ப கூர்ம பிராமணர் வீட்டுக்கு வந்த இந்த வாசுதேவர், அவர் வந்து சைதன்யமா அப்படி கிளம்பிட்டாரு அங்கிருந்து போயிட்டாருன்னு கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படி அறிவி மாதிரி, ஐயோ நான் பெரும் துர்பாகியசாலி, என் பிறப்பு அர்த்தமற்றது, என் வாழ்க்கை அர்த்தமற்றது, நான் வாழ்வதற்கே அர்த்தம் இல்லை. வாழ்வில் ஒரு முறையேனும் சைதன்யமா அப்படி தாமதி திருப்பாதங்களை சேவிக்கலாம் என்று ஓரோடி வந்தேனே, நான் ஏமாந்து விட்டேன், நான் துர்பாகியசாலி, நான் துரதிர்ஷ்டசாலி அப்படி தரையில விழுந்து கதறி அழற, கேவி கேவி அழற. எனக்கு மகாபிரபு தரிசனம் கிடைக்கல, நான் மகாபிரபு தாமரை திருப்பாதங்களை பார்க்க முடியல, என்னை போல துர்பாகியசாலி யாரு, நான் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு அழற. அந்த மாதிரி ஒரு தூய பக்தர், அவருக்கு பகவானுடைய பாதங்களை சேவிக்க முடியல, அவர் வந்து அன்பு செய்ய முடியல, அந்த அளவுக்கு நான் துராத்மா ஆயிட்டேனே அப்படின்னு அழறாரு. அந்த பக்தனுடைய பிரார்த்தனை திரும்பி மகாபிரபுங்க வர வச்சது. அந்த தூய பக்தனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக திரும்பி மகாபிரபு வந்தார். அப்போ நான் பகவானை பார்க்கணும்னு முயற்சி பண்ண வேண்டாம், நான் பக்தி செஞ்சா பகவானை முன்னாடி வருவார். நான் தூய்மையான பக்தி பண்ணா, கலங்கமில்லாத பக்தி பண்ணா, அந்த பக்தனுக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். இந்த வாசுதேவ பிராமணர் ஏமாற்றம் அடைஞ்சாரு, நான் பகவானை பார்க்க முடியலன்னு, ஆனா அவர் தூய பக்தி இருந்ததுனால அவர் முன்னாடி பகவான் வந்தார். சைதன்ய மகாபிரபு உருக்கிய பொன்னிறம், அப்படி தங்கத்தை உருக்கி காய்ச்சின மாதிரி பொன்னிறம், தாமரை போல கண்கள், அப்படி ஒரு அழகு. மகாபிரபு பார்த்த உடனே இந்த பிராமணர் அவருடைய கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, மகாபிரபு அப்படின்னு அவன் பாதங்கள்ல வந்து சாஷ்டகமா விழுந்து நமஸ்கரி. மகாபிரபு என்ன பண்ணாரு, அப்படியே ஒரு தோளோட எடுத்து அப்படி கட்டி தழுவி, அவர் தொட வரும்போது அவர் கட்டி தழுவிக்கலான்னு மகாபிரபு தொட வர, அப்படி தொட வரும்போது அவர் மகாபிரபு கிட்ட வராதிங்க, மகாபிரபு என் கிட்ட வராதிங்க, நான் என் பாருங்க என் உடம்பெல்லாம் சீல், உடம்பெல்லாம் சீல், ரத்தம் கசியுது அங்கங்க புண்ணாய், அருவறுப்பான ஒரு உடம்பு, மகாபிரபு என்ன தொடாதீங்க. அவர் விலகி விலகி போறார். மகாபிரபு ஒரு வலுக்கட்டவன் பிடிக்கிறார், வலுக்கட்டவன் பிடிச்சு அவரை கட்டி தழுவுறார். அப்படி மகாபிரபு கட்டி தழுவும் போது அவர் உடம்புல இருந்த புண்ணு, அந்த சீலெல்லாம், ரத்தம் எல்லாம் மகாபிரபு தேகத்துல படுது. மகாபிரபுடைய தேகம் சச்சிதானந்த திருமேனி, உருக்கிய பொன்னிறமான மேனி, அதுல அந்த சீலு ரத்தம் எல்லாம் படுது. அது அந்த பிராமணருக்கா உடம்பெல்லாம் நடுங்கு, உடம்பெல்லாம் நடுங்கி மயிர் குத்திட்டு கண்ணில் இருந்து கண்ணீர், மகாபிரபு என்ன விட்டுருக்க, என்ன விட்டுருக்க, நீங்க என்ன தொடக்கூடாது, நான் தீண்டத்தகாதவன், நான் தீண்டத்தகாதவன், என் சரீரம் வந்து ரொம்ப வஸ்ட் மோசமானது, ரொம்ப கேவலமான ஒரு சரீரம், நான் ஒரு கேவலமான பிறப்பு, நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, நான் வீழ்ந்த ஆத்மா, என்னை தொடாதீங்க தொடாதீங்க. ஆனா மகாபிரபு பழுக்கட்ட அவர் பிடிச்சுக்கிட்டார். அவர் கட்டி தழுவணும், மகாபிரபு அவரை கட்டி தழுவணும்னே அவரோட ஸ்பர்ஷம், மகாபிரபு சரீரம் பட்ட உடனே அந்த பிராமணின் சரீரம் எல்லாம் தூய்மை அடைந்தான். அந்த புண்ணு சீலு ரத்தம் எல்லாம் மாறி அவருடைய சரீரம் இளமையோடு புது பொலிவோட அப்படி ஷைனிங், சூரியனை போல பிரகாசி, நல்ல இளமையான ஆரோக்கியமான சூரியனை போல பிரகாசிக்கும் தேகம். இது யார் விரும்ப மாட்டாங்க, சூரியனை போல பிரகாசிக்கும் தேகம், கண்ணை கூசுது, நல்ல இளமையும் பொலிவோடு இருக்கு, யார் விரும்ப மாட்டாங்க இப்படி ஒரு சரீரம். ஆனா அந்த பிராமணர் அழற, மகாபிரபு ஏன் என்ன குணப்படுத்தினீங்க, ஏன் குணப்படுத்தினீங்க அப்படின்னு அழற. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஆஹா சைதன்ய மகாபிரபு மேல கருணை காமிச்சிட்டாரு, நான் எவ்வளவு நாள் பக்தி பண்ணதுல வீணா போகல, என் நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு தலகால் குத்திட்டு ஆடுவோம், ஊர் ஊராம போய் சொல்லுவோம், சைதன்ய மகாபிரபு அனுகிரகம் எனக்கு கிடைச்சதே, பாருங்க என் நோய் எல்லாம் போயிருச்சு, மகாபிரபு என்ன குணப்படுத்திட்டாரு, மகாபிரபு குணப்படுத்திட்டாரு, ஊர் பூரா போய் சொல்லு. ஆனா அந்த பிராமணர் என்ன சொன்னாங்க, ஏன் மகாபிரபு ஏன் என்ன குணப்படுத்தினீங்க, நான் இப்படி இருந்திருக்கலாம், ஏன் அப்படி சொல்றாரு, யாராவது விரும்புவாங்களா,
உஷ்ட வந்து உடம்பெல்லாம் சீல் எல்லாம் ஆகி ரத்தம் எல்லாம் கசியுது. அந்த சரீரத்தை யாரா விரும்புவாங்களா? உழுவெல்லாம் இருக்கு அதுல, யாரா விரும்புவாங்களா? ஆனா அந்த பிராமணர் என்ன சொல்றாரு, ஏன் என்ன குணப்படுத்துறீங்க மகாபிரபு, ஏன் நான் அப்படியே இருந்திருக்கணும், ஏன் அப்படி சொல்றாரு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். ஏன் அந்த கூர்ம இந்த வாசுதேவ பிராமணா சொன்னாங்க, என்ன ஏன் குணப்படுத்துறீங்க? யாராவது நோய் வந்தவங்க குணமடையா இருக்கு, குணமடையணும், நோய் வந்தவங்க குணம் அடையணும்னு விரும்புவாங்களா, நோயை வச்சுட்டு இருக்கணும்னு விரும்புவாங்களா? யாராவது மதவி சொல்லுங்க. தன்னுடைய அழகால மகாபிரபு எனக்கு கர்வம் வந்து விடும், அகங்காரம் வந்து விடும், நான் மகாபிரபுவின் கருணையை பெற்றவன், பாருங்க என் உடம்பு எவ்வளவு அழகா இருக்கு, சூரியனை போல பிரகாசிக்குது, எனக்கு இளமை அழகு இருக்கு அப்படின்னு வீண் கர்வம் வந்து விடும். மகாபிரபு எனக்கு அது வேண்டாம், எனக்கு வந்து நீங்க என்ன அழகாக்கிட்டீங்கன்னா எனக்கு வீண் கர்வம் வந்துடும், நான் இப்படியே இருந்துக்கிறேன், இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த சரீரம், இந்த சரீரம் நோய் வந்து சீல் பிடிச்சு அதுல ரத்தம் எல்லாம் கசிஞ்சு புழுவெல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு இப்ப அகங்காரம் இல்லை, அகங்காரம் இல்லை, நான் கர்வம் இல்லை, நான் பணிவா இருக்க ஆசைப்படுறேன், அப்படின்னு எனக்கு இந்த சரீரம் போதும், என்ன பழையபடி ஆக்கிடுங்க. நம்ம சொல்லுவோம் அப்படி, நம்ம வந்து ஒரு நாள் இதே மாதிரி உடம்பெல்லாம் புண்ணு ரணம் ஆயிடுச்சு, அப்ப மகாபிரபு வந்து அப்படி நம்மளை கட்டி தழுவுற உடனே குணம் ஆயிடுச்சு, ஊரெல்லாம் போய் தண்டோரா போட்டு பாருங்க பாருங்க என் நோயை மகாபிரபு குணப்படுத்திட்டார். ஆனா வாசுதேவ பிராமன் என்ன சொன்னாங்க, என்ன ஏன் குணப்படுத்துறீங்கன்னு கேட்டேன், என்ன ஏன் குணப்படுத்துனீங்க அப்படின்னு மகாபிரபு கேட்டேன். மகாபிரபு சொன்னாரு, அவரை கட்டி தழுவிண்டு நீ என் நித்தியமான சேவகன், நீ என் நித்தியமான சேவன், நீ கலங்கமற்றவன், நீ தூய்மையான, உன் மூலமா இந்த உலகத்துக்கு நான் பக்தியை கத்துக் கொடுக்குறேன், ஒரு பக்தன் எவ்வளவு பணிவா இருக்கணும், வீண் கர்வம் அகந்தே கொள்ளக்கூடாது, பணிவா இருக்கணும், நீ பெரிய நீ ஒரு பெரிய தோறும் என்னை சேவைக்கு பண்ணி என்னுடைய சேவைக்கு நான் வந்து கலந்துட்டு என்னுடைய லீலையில வந்து கலந்துட்டுருவேன், அது மாதிரி இந்த லீலையில நீ எனக்கு சேவை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மகாபிரபு அவர்கிட்ட அன்பு பரிமாறுறேன். அதுக்கப்புறம் மகாபிரபு திரும்ப போனேன். அதனால இந்த பேரளவான இந்த பௌதிக கல்வி பௌதிக அறிவு இதெல்லாம் உதவாதுனம், இதெல்லாம் ஒரு நாள் புரோபாதத்திலேயே சொல்றேன், புரோபாதத்திலேயே சொல்லிட்டேன், பக்தியோகத்தை அல்லது பக்தியோகத்தை அல்லது பகவான திருப்தியை நோக்கமாக கொள்ளாத அறிவு மற்ற அறிவு ஒருவரை பகவான் ராஜ்யத்துக்கு அழைத்து செல்றார், என்ன பிரயோஜனம்? அதான் ஏற்கனவே சொன்னாங்க நாரத முனிவர், நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம், நம்ம நம்முடைய நாலேஜ் வந்து கிறிஸ்தருக்காக யூஸ் பண்ணல, என்னுடைய அறிவை நான் கிறிஸ்தருக்காக பயன்படுத்தலன்னா அது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் டாக்டர் படிச்சிருக்கேன்னா கிறிஸ்தர் தான் சிறந்த மருத்துவம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நான் மருத்துவம் படிச்சிருந்தா அந்த அறிவை கொண்டு கிருஷ்ணரை விட உயர்ந்த மருத்துவர் இல்லை என்பதை ஸ்தாபிக்க வேண்டும், நான் பொறியியல் படித்திருந்தால் கிருஷ்ணரை விட சிறந்த பொறியாளர் இல்லை நிரூபிக்கணும், நான் விஞ்ஞானம் படிச்சிருந்தா கிருஷ்ணரை விட ஒரு சிறந்த விஞ்ஞானி இல்லை, நோபல் பரிசெல்லாம் அவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லணும். அப்படி என்னுடைய அறிவு கிருஷ்ண பக்திக்காக பயன்படலை அப்படின்னா அந்த அறிவு பயனற்றது, அது பகவான் ஒண்ணு அழைச்சிட்டு போவார். சேம் டைம் நம்ம ஆன்மீகளுடைய பாதங்களை திருப்பாதத்தை சரணடைந்து பக்தி தொண்டு செய்யும் போது அதனால பெறக்கூடிய அறிவு நம்ம பகவான்கிட்ட அழைச்சிட்டு போவோம், காரணம் அது தூய பக்தி தொண்டு தான். அதனால பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உலகம் முழுது ஸ்தாபனம் செய்து சைதன்யமாபின் போதனைகளை வந்து உலகம் முழுது கொண்டு போய் சேர்ந்து அவர் ரொம்ப பணிவோடு எளிமையோடு எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரப்படும். அதாவது பிரபுபாதர்கிட்ட வரக்கூடிய நாலேஜ் ராஜ வித்யா, பகவான் கொடுத்துக்கிற வித்யா ராஜ வித்யா, அந்த அறிவின் அரசன் பகவான் கிருஷ்ணர், அந்த அறிவு ராஜ வித்யா, அந்த மிக உன்னதமான அறிவு பிரபுபாதர் வந்து உலகெங்கும் பிரச்சாரம் செஞ்சாங்க. அதனால பிரபுபாத அனுகிரகத்தினால இன்னைக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், எது உண்மையான அறிவு எது உண்மை இல்லாத அறிவு, பௌதிக கலங்கம்னா என்ன, அதுலேருந்து எப்படி விடுபடுறது, பகவான்கிட்ட திரும்பி போறதுக்கு பகவான் எப்படி திருப்திப்படுத்துறது, எந்த மாதிரி செயல் பண்ணா பகவான் திருப்தி அடைவாரு, பகவான் லோகத்துக்கு எப்படி திரும்பி போறது, பகவானுடைய சச்சிதானந்த ரூபம் என்ன, அவருடைய அவரை பற்றி விஞ்ஞானம் அனைத்தையும் பிரபுபாதர் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால பாகவதம் தொடர்ந்து படிக்கும் போது பகவானை பற்றி விஞ்ஞானம் அனைத்தும் பிரபுபாதர் வெளிப்படுத்துறாரு. அதனால சில பிரபுபாதர் நம்ம ரொம்ப கடன்படுறோம், இந்த விஞ்ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், அதை மற்றவருக்கு விநியோகம் பண்ணணும், அதை விநியோகம் பண்ணுறதான் பிரபுபாதர் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ.